வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான ஃபைண்ட் த லைட் வித் நியூ ஸ்ரீ ஸ்ரீ சேனல் இருக்கு. நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆதரவு தெரிவிச்சு இந்த மாதிரி அரிய வகையான விஷயங்கள் மக்களை போய் சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். ஆனா அந்த ஒரு நோக்கத்துக்கு குறுகிய காலத்துல நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சுட்டு வரீங்க. மேலும் உங்கள் ஆதரவு பெருக நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலோட எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உடனே கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் போற ஒரு முக்கியமான திருத்தலம் இல்லைன்னா கோவில், அதை பத்தி தான். அதுக்கு என்ன சிம்பாலிசம் இல்லனா என்ன வந்து ஒரு அதோட மகத்துவம் அப்படின்றத பார்ப்போம். எதுக்கு இவ்வளோ நான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன், எதுக்கு இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம சென்னையில இருந்து ஒரு 2.5 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் தள்ளி இருக்க ஒரு கோயில் தான் அவரு. அவரு சுருக்கமா ஷார்ட்டா நிக் நேம்டா அழகா எல்லாருமே எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஏழுமலையான். நம்ம அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, திருப்பதி திருமலா, திருமலாலதான் நம்ம பெருமாள் உட்கார்ந்துருக்காரு. திருப்பதி கீழ் திருப்பதியில அந்த அம்மா பத்மாவதி தாயார் உட்கார்ந்துருக்காங்க, சரிங்களா? சரி, எதுக்காக எல்லா மக்களுமே திருப்பதிக்கு போறாங்க, அந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மகத்துவம் அப்படின்றது நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. நான் உணர்ந்த விஷயங்களையும் நான் கிரகிச்ச விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு. ஏன் இந்த பதிவு அப்படின்னா, உங்களை தெளிவுபடுத்துறதுக்கும், நீங்க இனிமே திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா எதுக்கு போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான், சரிங்களா? வாங்க நம்ம திருமலா திருப்பதி கோயில்களை பத்தி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத விஷயங்களை பத்தி பார்ப்போம். சரி, இப்போ நிறைய பேர் இப்போ திருமலாக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் அதிகமாயிடுச்சு, மலை வரைக்கும் மலை மேல போற வரைக்குமே நிறைய டிரான்ஸ்போர்ட் அதிகமாயிடுச்சு. ஏழுமலையான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏழு மலைகளில் வீற்றிருப்பவர் என்று பொருள். ஏழு மலை எங்க இருக்கு அப்படின்னா, உங்களோட ஏழு சக்கரங்கள் தான் ஏழு மலை. சோ ஒரு ஒரு சக்கரமும் ஒரு ஒரு மலை வடிவுல வளர்ந்துகிட்டே போய் கடைசியில நம்ம ஏற்கனவே 7 சக்ராஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. 7 சக்ராஸ் எந்த வடிவத்துல இருக்கணும் போட்டிருக்கோம். மலை மேல இருக்க கோயில்கள் எல்லாத்திலையுமே வந்து நம்ம சக்கர ஆக்டிவேஷனுக்காக தான் கட்டியிருக்காங்க. இதுல குறிப்பா ஏழு மலையான் பெருமாள் எதுக்காக அந்த ஏழு மலையை தாண்டி இருக்காரு இல்ல ஏழு மலையில இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு விசித்திரமான விளக்கங்க என்ன அப்படின்னா, முழுசா ஞானம் அடையணும், முழுசா ஞான தேடல ஈடுபடுறவங்க தான் பெருமாளை போயிட்டு வணங்கவே முடியும். நிறைய பேர் நம்ம பேச்சு வழக்குல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவர் நினைச்சாதான், திருப்பதி பெருமாள் நினைச்சாதான் நம்ம போய் அவரை பார்க்கவே முடியும். அது உண்மைதாங்க. அவர் நினைக்கணும்ன்றத விட உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு விதத்துல ஞானம் அடைவீங்க இல்லைன்னா கடவுளை கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற ஒரு குடுப்பினை உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க போய் அவரை தரிசிக்கவே முடியும். சரி, சில பேருக்கு வந்து ஏழுமலையான் இல்ல பெருமாள் வந்துட்டு குலதெய்வமா கூட இருக்கு. சரி, ஏழு மலைகள்ல எதுக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த கோயில கட்டினதுக்கு ஹிஸ்டரி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யூடியூப்ல இருக்கு கூகுள்ல இருக்க, போய் தயவு செஞ்சு பாருங்க. சரி, ஏழு மலைன்றது நம்மளோட ஏழு சக்கரம். இன்னொரு விஷயம் நீங்க கான்சியஸா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, திருப்பதி கோயில்ல யார் போனாலுமே வந்துட்டு நம்மளோட மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு அலைப்பாயாத நிலைக்கு வந்துடும், சரிங்களா? திருட்டு கிடையாது, அந்த கோயில் அந்த மலை மேல போனாலே வந்துட்டு அவரை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிங்கிள் பாயிண்டட் மோட்டிவ் இல்ல அட்டென்ஷனோடைய மக்கள் உலா வர்றத நம்ம பார்க்கலாம். பக்தர்களை பத்தி நான் பேசுறேன், அங்க வியாபாரிகளும் இருக்கிறாங்க, வியாபாரிகள் பத்தி நான் பேசல. சோ அங்க இருக்க பக்தர்கள் எல்லாருமே வந்துட்டு பெருமாளை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறத நீங்க பாத்திருப்பீங்க, சரிங்களா? அந்த மலையோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, நம்மளோட கவனம் ஃபுல்லாவே
அந்த ஒரு மூர்த்தி மேலையும் அந்த ஒரு சக்தி மேலையும் தான் இருக்கிற மாதிரி அந்த மலைய வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சுதான் அங்க கோயில் அமைச்சிருக்காங்க அப்படின்றது மிக வியக்கத்தக்க கூடிய விஷயம். சரிங்களா, நான் சில பேர்கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இல்ல என்னோட அனுபவம் என்னோட உள் அனுபவம் என்ன அப்படின்னா, திருப்பதி கோயில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாத்தோட மூலாதார சக்கரம் வந்து பிளாசம் ஆகி அது முழுசா திறந்திருக்க ஸ்டேட்ல இருக்கும் மினிமம் 3 to 7 days. சரிங்களா, இன்னொரு பேச்சு வழக்கத்துல இன்னொரு பழமொழியும் நம்ம ஆளுங்க அந்த கோயிலுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு போனா திருப்பம் கிடைக்கும், வாழ்க்கையில திருப்பம் கிடைக்கணும் அப்படின்னா மூலாதார சக்கரம் முதல்ல மலரணும். மூலாதார சக்கரத்தை பத்தி நம்ம 7 chakras வீடியோல நிறைய நான் பேசியிருக்கேன், இடையில சில வீடியோஸ்லயும் நான் பேசியிருக்கேன். மூலாதார சக்கரம் மலர்ந்தாதான் நம்மளோட மத்த சக்கரங்கள் ஆக்டிவேட்டே ஆகுது, மத்த 6 chakras ஆக்டிவேட்டே ஆகுது. சரிங்களா, சோ நம்ம அவரை பார்க்கும் போது அந்த மலை மேல இருக்கும் போது நம்மளோட மூச்சு வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம மூச்சு வந்து மூலாதாரத்துல இருந்து நம்மளோட வயிற்றோட அடிப்பகுதியில இருந்து உச்சந்தலைய அதுவே தானா மாத்தி அமைச்சுக்குது. அதனாலதான் அந்த கோயில்ல வந்துட்டு இல்ல அங்க வர பக்தர்களுக்கு வந்துட்டு அவரு மட்டும்தான் ஒரு சிங்கிள் பாயிண்டட் அட்டென்ஷனா கொடுக்கறாங்க. சரி, நான் நிறைய பெருமாள் கோயிலுக்கு சின்ன வயசுல இருந்து போயிருக்கேன். இந்த கோயில எதுக்காக அவரை வந்து ஒரு கிளிம்ஸ் இல்லைன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்க்க விடுறாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். சரிங்களா, இதை பத்தி நிறைய சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் நம்மள போய் கோயில் கிட்ட போனவனே நம்மளை பிடிச்சி தள்ளுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அவரை பார்க்க வரீங்கல்ல, வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல நடந்து வரும்போது உங்களை யாரெல்லாம் தள்ளுறாங்களோ அவங்க எல்லாரையுமே உங்களோட ஆசைகளா பாவிச்சுக்கோங்க. இந்த பூலோகத்தில் இருக்க ஆசைகளாலதான் அவங்களால பெருமாளை அடையவே முடியல. சோ தள்ளுறவங்க எல்லாருமே உங்களோட ஆசைகள் தள்ளிட்டு அவரை நீங்க 1 second பார்த்துட்டு வரீங்கல்ல, அதுதான் நீங்க ஞானம் அடையிற தருணம். பெருமாளை பார்த்துட்டா நம்ம கண்ணுக்குள்ளேயே இருப்பாரு, எப்ப வேணா நம்ம நினைச்சா நம்ம கண் பார்வைக்குள்ளேயே இருப்பாரு, நம்ம மனசு நிறைஞ்சி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் பேச்சு வழக்கத்துல சொல்லிட்டு வராங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நீங்க உலக ஆசைகள் அவங்க தள்ளு முள்ளு அந்த தள்ளு முள்ளு என்னெல்லாம் தள்ளுறாங்களோ வந்துட்டு உங்களோட மனசுதான் அது. இது வந்து அறிஞ்சு செஞ்சாங்களா இல்லனா வந்துட்டு கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சாதாரண மனிதன் இந்த பிறவி எடுத்து ஆசைகளோட தள்ளு முள்ளுல அகப்பட்டுதான் பெருமாளை 1 second பார்க்கணும் அப்படின்றதுதான் அந்த கோயில்ல நீங்க தரிசிச்சுட்டு வர மொத்த தத்துவமே நான் உணர்ந்தது. நான் வந்து மத்தவங்கள்ட்ட பேசுறவன் எப்பவுமே கிடையாது, நான் என்ன உணர்ந்தனோ அதுதான் சொல்லுவேன். ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா தள்ளவே மாட்டாங்க, அதையும் நான் நோட் பண்ணிருக்கேன். என்னையும் வந்து ஒரு தடவை யாருமே தள்ளல கோயில்ல, அதே கூட்டம் தான் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு நீ தான் சரணாகதி அப்படின்னு போக ஆரம்பிச்சுட்டேன். ஒரு அவர் கிட்ட கிட்ட வர வர அந்த லைன்ல கிட்ட கிட்ட வர வர நீ தான் எல்லாமே அப்படின்னு போக ஆரம்பிச்சிருப்போம். என்னன்னு தெரியல, சுத்தி இருக்கவங்களை எல்லாம் தள்ளாங்க, என்ன தள்ளவே இல்லை. நான் என்னோட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நான் பெருமாளை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. சரி, பெருமாளை பார்த்துட்டு வந்த உடனே லெப்ட் சைட்ல ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், அது ஏறி போன உடனே அவங்களோட தாய் இருப்பாங்க, அவங்களோட அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா பேரு வக்குள்ள மாத்தா. நான் எந்த பெருமாள் கோயிலுமே வந்து பெருமாள் அம்மாவோட இருந்து பார்த்தது இல்லை. ஓகேங்களா, நம்ம ஞானம் அடையணும் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் ரொம்ப முக்கியம், நம்ம எங்க இருந்து வருமோ அந்த சோர்ஸ் ரொம்ப முக்கியம். சோ அதுக்காக கூட தன்னோட அம்மாவை அவர் கூடவே வச்சிருக்கலாம், இல்லனா இவர் ஞானம் அடைஞ்சதுனாலதான் அவங்க அம்மாவுக்கு பெருமை அப்படின்றத குறிக்கிறதுக்காகவும் அவங்க அம்மாவை அங்க சிலையா பாவிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட புரிதல். ஒரு குழந்தை என்ன பேர் வாங்கினாலும் அந்த பேர்ல 80% அம்மாவை தான் போய் சேரும். சரிங்களா, நம்ம பேச்சு வழக்கத்திலயும் சரி நம்ம கொலோக்கியல் டேர்ம்ஸ்லயும் சரி நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப டீச்சர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இன்னும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிட்டு இருக்கிறாங்க, பசங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா ரீசன் இதுதான். சரிங்களா, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா இவங்க ஏன் இப்படி இருக்காங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இந்த ஓப்பன் டே பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்ற கான்செப்ட் இருக்கு. முன்னாடியே பெருமாள் அதை பண்ணியிருக்காரு. சரிங்களா, சோ இது வந்து கொஞ்சம் விசித்திரமான ஒரு என்ன சொல்ற கோயிலே ஒரு மிராக்குலஸ் ஆன கோயிலுங்க. அந்த கோயிலுக்குள்ள நீங்க போயிட்டு வர வரைக்கும் நீங்க கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு அந்த 1 second நீங்க பெருமாளை பார்க்கும் போது நீங்க யாரெல்லாம் உங்களை தள்ளி விட்டாங்களோ அது எதுவுமே பெருசா தெரியாது.
சரிங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை தள்ளுறது வந்து உங்களோட உலக ஆசைகள் தான். நீங்க பெருமாளை நோக்கி பறந்த வரப்பே பார்க்கணும்னு போறீங்க கருடன் மாதிரி. ஆனா ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள், சில்லியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தடுக்க ஆரம்பிச்சது. அதான் உங்களை சுத்தி ரெண்டு பக்கமும் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஆடிக்கிட்டே போய் தான் அவரையே பாக்குறோம், சரிங்களா? அவரை பார்த்துட்டு வந்தது அப்புறமும் தள்ளுறாங்க. அடைஞ்ச அப்புறமா ஆசைகளோட பிடியில வரோம்னா அதுக்கு அர்த்தம். நீங்க பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னா ஏழு மலைகளை தாண்டி அவர்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ளேயே நீங்க அவரை பார்க்கலாம் அப்படின்றத குறிக்கிறதும் அவரு தான். அதனாலதான் நம்ம பேச்சு வழக்கத்துல வந்துட்டு அவரை பார்த்துட்டு வந்துட்டோன்னே எவ்வளவு அழகா இருந்தாருல்ல, நம்ம கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது என்னோட புரிதலும் கூட. இனிமே பெருமாளை பார்த்துட்டு தயவு செஞ்சு அவங்க அம்மாவுக்கு போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாங்க. நிறைய பேர் குழந்தை வர வேண்டுமா, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போனா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் போடுறாங்க. பெருமாள் மாதிரி ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட புரிதல்ல அவங்க அம்மாவோட சக்தியாலதான் அந்த கோயிலே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது என்னோட ஒரு இன்னொரு டைமென்ஷனல் புரிதல். அந்த வக்குல மாதா, அந்த வக்குல தேவியோட சக்தியாலதான் பெருமாளே இயங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் என்னோட புரிதல். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கீழ் திருப்பதிக்கு வரோம். கீழ் திருப்பதிக்கு வந்துட்டு அந்த அம்மா பத்மாவதி தாயார தரிசிக்கிறோம், சரிங்களா? நிறைய பேர் நிறைய கதையில வந்துட்டு என்ன என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட்டு, கோழி கூவுறதுக்கு முன்னாடி வர சொன்னாரு அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டதுனால அந்த அம்மா கீழே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு இருக்கோம், சரிங்களா? சரி, ஒரு ஞானம் உச்ச நிலை ஞானத்துல இருக்க ஒரு ஆண் மகன் இல்ல ஒரு ஆன்மீகத்துல இருக்க ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு வந்து மனசற்ற நிலையில இருப்பான். மனசு இல்லாத நிலையில இருக்கிறது தான் ஆன்மீக தன்மை. அதனால அவர் வந்துட்டு அந்த பெண் சக்தியோட இணையாமலே வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னோட தேடலுக்கான விளக்கம், சரிங்களா? எப்படினாலுமே இந்த உலகத்துல நம்ம வந்துட்டு நம்ம தனியா வாழ்ந்துட்டு நம்ம தேவையானதெல்லாம் அனுபவிச்சுட்டு தனியா தான் போக போறோம் அப்படின்றத குறிக்கிறதும் ஏழு மலையான் தான். சரி, முக்கியமான ஒரு விஷயம், அந்த கோயில்ல பல வருடங்களா மேல் திருப்பதிலையும் சரி கீழ் திருப்பதிலையும் சரி லட்டு கொடுக்கறாங்க பிரசாதமா. லட்டுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நீங்க ஒரு டைமென்ஷன்ல யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப சயின்டிபிக்காவும் இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும், சரிங்களா? இந்த உலகமே ஸ்வீட்னஸால நிறைஞ்சது தான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் அந்த லட்டு வந்து நம்மளுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. அந்த லட்டு கூட உருண்டையாவும் இருக்கும், இல்லைன்னா நம்ம வேர்ல்டோட ஷேப் எலிப்டிக்கலாவோ ஆர்பிட் ஆகிற மாதிரியே இருக்கும். எனக்கு திருப்பதி லட்டு ரொம்ப பிடிக்குங்க, மேல் திருப்பதி லட்டு. கீழ் திருப்பதியில ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியல. பெருமாளை நீங்க பாத்துட்டு வந்துட்டு உடனே லட்டு வாங்கதான் போறீங்க. பெருமாளையும் அவங்க தாயாரையும் தரிசிச்சுட்டு அவங்க அம்மாவையும் தரிசிச்சுட்டு அப்படியே தீர்த்தம் சடாரி சடாகரி எல்லாம் வாங்கிட்டு நீங்க உடனே எல்லாரும் செய்யறது, ஏன் எனக்கே ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அவரோட லட்டு தான். அந்த லட்டு எதுக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கைய வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்வீட் ஆக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தோட சாரமே வந்துட்டு அன்பும் ஸ்வீட்னஸும் தான். அந்த இனிப்புத்தன்மை கொண்டதுதான் இந்த உலகமே அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ டேஸ்டான லட்டை நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள், நான் உணர்ந்த நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இனிமே பெருமாள் கோயிலுக்கு போறீங்க, முக்கியமா ஏழுமலையான் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இதை உணருங்கள் என்பது என்னுடைய வேண்டுதல், சரிங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் வேண்டி பாருங்க. நீங்க வீட்டுல இருந்தே பெருமாளை அடையலாம், இல்லைன்னா ஏழுமலையான் கோயிலுக்கு போகும்போது அதுக்கான விளக்கத்தோட போங்க அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள். இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்து அனைவரும் நம்ம வீடியோஸை லைக் செய்யணும், ஷேர் செய்யணும், சப்ஸ்கிரைப் செய்யணும் என்ற வேண்டுதலையும் உங்களிடம் முன்வைத்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.